Hi viewers, welcome to the Masala Media Gameplay IPL 2021. In the video, in the match, we will talk about Chennai Super King chooses Royal Challengers Bangalore. This is the Mumbai Lurker Wakanda Stadium. First, in the match, Nathan match, Mumbai Indians vs Punjab Kings. Toss win, panna, KL Rahul bowling choose panna, Mumbai or Lala target set, panna patanga, but 130 down, Adika Mudi, top order, Lala perform, panna, except Rohit Sharma and Surya Kumar Yadav. Top order full away or test match mari annanga or Mumbai Indians or palaya Mumbai Indians illa or pudhu Mumbai Indians full test match mari aadinda or 67 or 52 balls and mari aadinda so target 130 da panna mudiyum. Rohit Sharma and Quinton Dicker opening vandan. Quinton Dicker sodha pitaru catch kudutu pitaru next vandu Rohit Sharma kadasi varaikku ninna aadi முடிச்சு கொடுத்து போவன்னு பார்த்தாரு பட் போக முடியல ஒரு 62 அவுட் ஆயிட்டு போறாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இஷான் கிஷான் ஒரு 17 பால்ஸ் 6 ரன்ஸ் வெரி வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூரியகுமார் யாதவ் வந்தாரு அவர் விக்கெட் போட்டு போயிட்டு அப்புறம் சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் பண்ண கூட ஒரு நெக்ஸ்ட் ஒரு பவுண்டரி ஒரு 6 அவுட் ஆயிட்டு போயிட்டாரு நெக்ஸ்ட் ஒரு கீரன் போலாட் அவர் வந்து ஒரு டார்கெட்ல எல்லாம் செட் பண்ண பார்த்தாரு பட் அவ்வளோ சிக்ஸஸ் அடிக்க முடியல அந்த கிரவுண்ட்ல ஏன்னா பவுலர்ஸ் சமந்தாயிட்டா போட்டாங்க ஒரு மொஹமத் ஷமி அஷ்ரீப் சிங் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போட்டாங்க ஸோ அதனாலேயே மும்பை இந்தியன்ஸ் 130 முடிஞ்ச வரைக்கும் அடிச்சாங்க செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா கே எல் ராவல் அண்ட் மயங்க் அகர்வால் ஒரு பவர் பிளேல எக்ஸலண்டா பண்ணாங்க பவர் பிளேலயே ரொம்ப கம்மியான ரன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் 21 ரன்ஸ் இன் 6 ஓவர்ஸ் ரொம்ப கம்மி ஐபிஎல் 2021 சோ இந்த பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா பவர் பிளே இவங்க 21 ஆச்சாங்க இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆச்சாங்க ஒரு 55-56 ஆச்சாங்க நோ விக்கெட் லாஸ் இன் பவர் பிளே எல்லாம் பண்ணாதான் ஒரு நெக்ஸ்ட் கம்மிங் ஓவர்ஸ்ல கொஞ்சம் டொக்கு வச்சு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் சோ எல்லாம் பண்ணலாம் பஞ்சாப் கிங்ஸ் அதுக்கப்புறமா மயங்க் அகர்வால் அவர் விக்கெட்டை லாஸ் பண்ணாரு கெயில் வந்தாரு அதுக்கப்புறமா விக்கெட்டே போல கொஞ்சம் கெயில் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6-4 அடிச்சு மேட்சை வின் பண்ணிட்டாங்க சோ பஞ்சாப் கிங்ஸ் ஈஸியா வின் பண்ணிட்டாங்க 9 விக்கெட்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் இன்னும் பர்ஃபார்மன்ஸ்ல எல்லாம் காமிக்கணும் இல்ல எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பண்ணல இந்த மேட்ச்ல 5 மேட்ச் ஆடி 2 தான் வின் பண்ணிருக்காங்க 3 லாசஸ் ஓகே நேத்து மேட்ச் டிராபேக் பார்த்தாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போற மேட்ச் சம மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் எம்எஸ் தோனி விசஸ் விராட் கோலி ஷார்டா சொல்ல போனா தலை விசஸ் சூப்பர் வி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லெஜெண்ட்னே சொல்ல பயங்கரமான லெஜெண்ட் ரெண்டு பேர் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஆர்சிபி ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ்க்கு டீம்ஸ் ரொம்ப ஃபைட் பண்ணாங்க ஏன்னா ஒரு பிளே ஆஃப்ஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற டீம் தோத்த போறவங்க இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஃபைனலுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் மோதுவாங்க இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஆர்சிபி செகண்ட் பிளேஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டுமே ஒரு நல்ல ஃபைட் பண்ணாங்க ரெண்டுமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க ஸோ யார் ஜெயிக்க போறான்னு தெரியல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் அண்ட் பேட்டிங் ஆர்டர் பவுலிங் ஆர்டர் யாரில் இருக்காங்க பார்க்கலாம் அதுக்கப்புறமா சின்ன அப்டேட் இருக்கு அதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா போன வாட்டி எல்லாம் சொல்லியிருந்தான் எனக்கு ருத்ராஜ் கைக்வாடி அதை எதுக்கு ஆடுறா அவனுக்கு பதிலாக ஒரு ராபின் உத்தப்பா உள்ள கொண்டு வரல இவ எதுக்கு தான் இருக்கான்னு சொன்னாங்க பட் கடை லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வாய மூன்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவரே கொடுத்தாரு 62 ரன்ஸ் ஆச்சாரு 4 4s 2 6 ஸோ இந்த வாட்டி ஓப்பனிங் எந்த சேஞ்சஸ் இருக்காது ஃபாஃப் டூ பிளேஸி அது லாஸ்ட் மேட்ச் ஒரு 95 நாட் அவுட் எக்ஸ்ட்ராடினரி அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு ஸோ ஒரு ஓப்பனிங் எந்த சேஞ்சஸ் இருக்காது ஃபாஃப் டூ பிளேஸி அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் இன்னாக் 3 ஒரு மொயின் அலி அதுதான் ஒரு க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் கேகேஆர் ரசல் ஒரு 6 அடிச்சது குடிக்க போனாரு பட் டிராப் கேட்ச் வெளில போய் கால் ட்விஸ்ட் ஆகி கொஞ்சம் இன்ஜுரி அப்டேட் பட் அது வந்து ரிகவர் ஆகுமா இல்ல ஆக மாட்டாரான்னு சொல்லியிருக்காங்க சென்னை எம்எஸ் தோனி ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு பட் மொயின் அலி வேணா நான் விளையாடுறேன் ஐ எம் ஓகேன்னு சொல்லியிருக்காரு பட் எம்எஸ் தோனி எதுக்கு வேணான்னு சொன்னாரா ஓகே தான் இருக்கு இப்ப நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சிவியரா ஏதாவது கால் ஏதாவது இன்ஜுரி அந்த மாதிரி வலிச்சுன்னா அதுக்கு தான் உட்கார வேணாம் ஏன்னா கமிங் மேட்சஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான மேட்ச் ஸோ அவர் உட்கார விட சொன்னாரு பட் மொயின் அலி சொல்லியிருக்காரு இல்ல ஆர்சிபி ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிற டீம் ஒரு 4 மேட்ச் ஆடி 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஸோ நான் வந்தாதான் கொஞ்சம் அந்த டீமை வந்து கொஞ்சம் பேலன்ஸா வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் எம்எஸ் தோனி என்ன ரிப்ளை கொடுக்குறான்னு தெரியலதுக்கு பட் இப்போ என்ன தெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு என்ன 4 பாத்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா அதுக்கப்புறமா ஒரு 50 ரைடு ஒரு சாம் குரன் ரவீந்திர ஜடேஜா எம்எஸ் தோனி ஷர்துல் தாக்கூர் தீபக் சஹர் அண்ட் லுங்கி இங்கிடி பிராவோ இல்ல ஏன்னா அவருக்கு இன்னும் இன்ஜுரி
இல்லதான் இருக்காரு, ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கா. ஸோ ஒரு லுங்கி இங்கிடி அண்ட் மொயின் அலி சப்போஸ் இல்லைனா ஒரு மிச்சல் சாந்த்னரை உள்ள கொண்டு வரல, ஒரு இம்ரான் தவிர அண்ட் ஜேசன் பெர்ன்ரா இவங்க மூணு பேர் ஆப்ஷன்ல இருக்காங்க. பட் மூணு பேர் இல்ல, சாந்த்னர் உள்ள வர கொஞ்சம் சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் லெவன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பிளேயிங் லெவன். தேவ்தத் படிக்கல் அண்ட் விராட் கோலி ஓப்பனிங் வருவாங்க. ஏன்னா தேவ்தத் படிக்கல் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஒரு 100 செஞ்சுரி போட்டா 100 ரன் நாட் அவுட். விராட் கோலியோ 72 லாஸ்ட் மேட்ச் அடிச்சாரு. ஒரு 10 விக்கெட்ல வின் வேற பண்ணிருக்காங்க. போன மேட்ச் ஒரு விக்டரி தான் சொல்ல முடியும், ஏன்னா ஒரு விக்கெட்டும் லூஸ் பண்ணல அவங்க. ஸோ ஓப்பனிங் இப்படிதான். இன்னா 3 பாத்தீங்கன்னா ஒரு ஏபிடி வில்லியர்ஸ், 4 ஷசாப் அகமது, கிளென் மேக்ஸ்வெல், வாஷிங்டன் சுந்தர், ஷசாப் அகமது, அர்ஷல் பட்டேல் அண்ட் யுஸ்வேந்திர சஹல், முகமது சிராஜ். பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மெயினா சொல்ல பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் நல்லா ஃபார்ம்ல தான் இருக்கு. கொஞ்சம் பவுலிங் பாத்தீங்கன்னா யுஸ்வந்த்ரா சஹல் கொஞ்சம் பேலன்ஸ் ஆயில்ல பவுலிங், ஏன்னா யுஸ்வந்த்ரா சஹல் எல்லாம் ஃபார்ம்ல இல்ல. முகமது சிராஜ் ஓகே, அதுக்கப்புறம் அவர் ஹர்ஷல் பட்டேல் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனார். அப்புறம் கடைசி டெத் பவுலிங்ல தான் கொஞ்சம் விக்கெட்ல எடுத்தாரு, ஒரு 2 விக்கெட்ஸ். ஸோ பவரா தான் இருக்கு ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன். பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டர் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்க்கலாம். பேட்டிங் பாத்தீங்கன்னா பவரா இருக்கு, ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் ஃபாஃப் டுப்ளேசி, சுரேஷ் ரெய்னா, அம்பத்தி ராய்டு, ரவீந்திர ஜடேஜா, சாம் குரன், எம்எஸ் தோனி. 7 பேரை பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் இவங்களால பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாம் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ பேட்டிங் ஆர்டர் எல்லாம் ஃபார்ம்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலிங் பார்க்கலாம். பவுலிங் ஒரு தீபக் சஹல் எல்லாம் ஸ்விங் போடுற பவுலர் எல்லாம் ஸ்விங் ஆச்சு லாஸ்ட் டைம், ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அவர் எல்லாம் ஃபார்ம்ல இருக்கிறதுக்குமா லுங்கி இங்கிடி எல்லாம் ஒரு ஆவரேஜ் ஒரு எக்கனாமிக் பவுலர், ஒரு டிஜே பிராவோ இல்லைன்னா கூட அவர் பிளேஸ்ல இவு கொஞ்சம் நல்லா ஃபுல்ஃபில் பண்ற அந்த பிளேஸர். ஸோ லுங்கி இங்கிடி, சாம் குரன், ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஷர்துல் தாக்கூர். ஷர்துல் தாக்கூர் பரவாயில்ல, ஹரிசங்கர் ரெட்டியை உள்ள கொண்டு வரணும் அது சொல்லிங்கா இருக்கோ. பட் இப்போ தீபக் சார் எல்லாம் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஒரு ஷர்துல் தாக்கூர்ல உள்ள கொண்டு வரணும் ஹரிசங்கர் ரெட்டிக்கு பதிலா. ஸோ பவுலிங் பார்த்தாச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா, சாம் குரன் அண்ட் ஒரு மொயின் அலி இருந்தா 3 ஆல்ரவுண்டர்ஸ், இல்லைன்னா ஒரு சாந்த்ரன்ல வந்தா கூட 3 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர் மிடில் ஆர்டர் எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஃபினிஷர் ரோல் இவங்க மூணு பேர் அதான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டர் பார்க்கலாம். பேட்டிங் பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாம், அதெல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஒரு விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், கிளென் மேக்ஸ்வெல், ஏபிடி வில்லியர்ஸ், ஷசாப் அகமது, வாஷிங்டன் சுந்தர், இவங்க 7 பேர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் கடைசியா ஒரு சான்சஸ் கிடைக்கணும் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஸோ பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட பவுலிங், ஆர்சிபியோட பவுலிங் பாத்தீங்கன்னா ஜெமி ஷேன், ஹர்ஷால் பட்டேல் ஒரு ஸ்டார்டிங் விக்கெட் எடுக்கலாம் கூட ஒரு ஃபினிஷிங்ல எல்லாம் ஒரு டெட் பவுலிங்ல எல்லாம் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ எடுக்கிறாங்க பார்க்கலாம். கடைசியா பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல், இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. மேபி ஒரு டான் கிறிஸ்டியன் வந்தா 3 பேர், பட் இப்போதைக்கு 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ஒரு கிளென் மேக்ஸ்வெல் ஆர்சிபியோட டாப் ஆர்டர்லயே இறக்கி விடுறாங்க. ஸோ நல்லா ஸ்கோர் கட்டிக்கிறதுக்காக தான். வினிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு, ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் சம ஃபார்ம்ல இருக்காங்க. தொடவே முடியாது, ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வீக்கா இருந்தது, பட் இப்போ வந்து ருத்ராஜ் கேக்வாட் வீக்ல இல்லை நான் ஃபுல்ஃபில் பண்றேன் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆனார் லாஸ்ட் மேட்ச். ஸோ வினிங் பர்சன்டேஜ் கோஸ் டு சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ நீங்க சொல்லுங்க யார் 50+ கூட, யார் மோர் விக்கெட்ஸ் இருப்பான்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென் திஸ் கீர்த்தி சைனிங் ஆஃப். தமிழ் மசாலா மீடியா கேம் பிளே IPL 2021. தேங்க்யூ.